சார் ஆனால் தமிழ்நாடு எதிர்பார்க்குற ஒரே ஒரு அப்டேட்னா ஏகே அந்த படத்தோட அப்டேட் மட்டும் வர மாட்டேங்குது சார் திருமணிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க அவர் ரெண்டு கதையை சொல்லி அதில் ஒரு கதையை அஜித் வந்து ஓகே சொல்றேன் ரெண்டுமே பிடிச்சிருந்தது பட் அதில் ஒரு கதையை அவர் வந்து டிக் பண்ணிட்டாரு அஜித் சார் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய கண்டிஷன் போடுறதெல்லாம் கேள்விப்பட்டோம் அஜித் வந்து சொல்லியிருக்கிறாரா இதில் வந்து பட்ஜெட்டுங்கிறத ஒரு ஒரு டெட்லைனாக வைக்காதீங்க மேக்சிமம் என்னுடைய படங்களில் ஒரு பெரிய பட்ஜெட்டு படமாக இது இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் லைக் காட்ட சொல்லியிருக்கார் போல இருக்கு அதனால் இந்த படத்தின் கதையே கொஞ்சம் இதுவரை இல்லாத அளவுக்கு கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படமாக இருக்கும் சார் இன்னும் படமே ஃபிக்ஸ் பண்ணல அப்போது ஷூட்லாம் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து அஜித்து ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் மார்ச்லேருந்து ஷூட்டிங் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரா இவங்களும் வந்து மார்ச்லேருந்து பண்ணிடலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து ஷூட்டிங் எப்போ போகும் அப்படிங்கிறத விட அவர் அஜித் சொன்ன நாளில் போகும் அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஏகே வந்து நயன்தாரா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அஜித் சார் சொல்கிறாங்க சொல்கிற மாதிரி ஏதோ நயன்தாராவை வந்து ஒரு பேய் புதுசாக சிறைஞ்சிக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி கிடையாது இந்த படத்தில் அவங்க வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே வந்து விசுவாசம் படத்தில் சேர்ந்து முடிச்சாரு அதற்கு முந்தைய படங்கள்லாம் அவங்க நடிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த படத்தில் அவங்க வேண்டாங்கிற ஒரு பட் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு அவரை வந்து ரொம்ப சீண்டி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி இல்லைன்னா அவர் வந்து இப்படி இப்படி வந்து ரொம்ப வெளிப்படையாக அவர் வேணான்னு சொல்லவே மாட்டார் ஸோ அது வந்து இதில் நடந்திருக்கு அதுதான் திரும்ப திரும்ப அதனுடைய காரணம் வந்து பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டால் கூட எதுவும் உண்மையான காரணங்கிறது அஜித்துக்கு தான் தெரியும் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நல்லாயிருக்கேன் ரொம்ப நாளாச்சு பார்த்து ஆமாம் சார் ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா லாஸ்ட்டாக பொங்கலுக்கு பார்த்துருந்தேன் தான் பார்க்கும் எல்லா அப்டேட்டும் வருது சார் ஆனால் தமிழ்நாட்டை எதிர்பார்க்குற ஒரே ஒரு அப்டேட்னா ஏகே சிக்ஸ்டி டூ அந்த படத்தோட அப்டேட் மட்டும் வர மாட்டேங்குது சார் என்ன சார் ஆச்சு அதான் சிவராத்திரி இன்னைக்கு தான் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து அந்த அப்டேட் வந்துடும் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க நாமளும் விசாரித்தோம் பட் இன்னைக்கு இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதில் என்ன குழப்பம் அப்படின்னு தெரியல ஏன்னா மகிழ் திரும்பினிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க அவர் ரெண்டு கதையை சொல்லி அதில் ஒரு கதையை அஜித் வந்து ஓகே சொல்கிறார் ரெண்டுமே பிடிச்சிருந்தது பட் அதில் ஒரு கதையை அவர் வந்து டிக் பண்ணிட்டார் அதற்கான வேலைகள் இருக்கு இதற்கப்புறமும் ஏன் வந்து டிலே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியல பட் சொல்லப்படுகிற தகவல் என்னென்னா அஜித் வந்து சொல்லியிருக்கிறாரா இதில் வந்து பட்ஜெட்டுங்கிறத ஒரு ஒரு டெட்லைனாக வைக்காதீங்க மேக்ஸிமம் என்னுடைய படங்களில் ஒரு பெரிய பட்ஜெட்டு படமாக இது இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் லைக் ஆட்டை சொல்லியிருக்காரு இருக்குது அதனால் இந்த படத்தின் கதையே கொஞ்சம் இதுவரை இல்லாத அளவுக்கு கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல பல விஷயங்கள் உள்ளே வந்து இன்புட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் எல்லாமே ஒரு ஓரளவுக்கு ரெடியான பிறகு வெளியில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே என்னவோ தெரியல பட்டு சம்மந்தப்பட்டவர்களுக்கோ குழப்பம் இருக்குது சரி இந்த குழப்பம் பற்றி சொல்கிறீங்களா சார் இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி அஜித் சார் வந்து சாய்பாபா பக்தா தான் சிவன் பக்தரா போய் எப்படி சார் இந்த இதில் ரிலீஸ் பண்ண அவர் இல்லை அப்படி கிடையாது வெறும் அஜித் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது இல்லை இந்த பக்கம் லைக்காக இருக்காங்க இந்த பக்கம் டைரக்டர் அவர் வந்து கிருஷ்ணனாக இருந்தால் கூட அவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது இது ஒரு நல்ல நாள் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க பாபாவுக்கு உகந்த நாளா சிவனுக்கு உகந்த நாளா இயேசு ஆசீர்வாதம் பண்ணாரா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல நாள் இதில் வந்து பண்ணலாமே அப்படின்னு ரசிகர்கள் அவங்க எதிர்பார்த்தது தான் அது இன்னைக்கு வந்துடும்னு பட் இவங்க தரப்பில் கேட்கும்போது ஒன்றும் அதுக்கான அறிகுறியே இல்லை சார் இன்னும் படமே ஃபிக்ஸ் பண்ணல அப்போது ஷூட்லாம் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து அஜித்து ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு மார்ச்லேருந்து ஷூட்டிங் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரா இவங்களும் வந்து மார்ச்லேருந்து பண்ணிடலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து ஷூட்டிங் எப்போ போகும் அப்படிங்கிறத விட அவர் அஜித் சொன்ன நாளில் போகும் அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம் மார்ச்சில் ஆரம்பிக்கணும் ஒரு குறிப்பிட்ட டெட்லைன் ஒன்று வச்சுருக்கிறார் அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த படத்தை முடிச்சணும்னு சொல்லியிருக்கிறாரான் ஆனால் மகிழ் திருமேனி அந்த மாதிரி டெட்லைன்களை விரும்பாதவர் அவர் வந்து ஒரு படம் எடுக்கணும் அதை நிறைவாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் அவர்கிட்ட போய் நீங்கள் எத்தனாம்ந்தேதிக்குள்ளே அந்த படத்தை முடிக்கணும்னா அதற்கு அவர் வந்து ஏதோ சம்மதிக்காமல் அந்த மாதிரி இழுபுறிகள் தான் போயிட்டுரு ஸோ அஜித் சார் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய கண்டிஷன் போடுறதெல்லாம் கேள்விப்பட்டோம் ஏன்னா புது ஏடிஸ் தான் இருக்கணும் கோ டேரக்டர் வந்து ஒரு மூணு பேர் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையா சார் இல்லை அதெல்லாம் நிச்சயமாக உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் அவர் தலையிட மாட்டார் ஏன்னா ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒரு இயக்குனர் அவர் ஒரு புது இயக்குனர் வரும்பொழுது தான் ஹீரோக்கள் வந்து பயப்படுவாங்க இவர் என்ன மாதிரி படம் எடுப்பாரோ அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அனுபவம் வாய்ந்த ஒளிப்பதிவாளரை கூட சேர்த்து விடுவாங்க அவர் வந்து செட்டில் எல்லாத்தையுமே பார்த்துப்பார் நான் வந்து ஒரு புகழ்பெற்ற டைரக்டர் பேரை சொன்னால் அவருக்கு அது அவமானமாக போயிடும் அதனால் நான் சொல்லலை பல வெற்றி படங்களை கொடுத்தவர் ஆனால் இப்போவும் அவர் வந்து அந்த ஷாட்டு முடியும் பொழுது கட்டு ஓகே சொல்கிறதுக்கு கேமராமேனை திரும்பி பார்ப்பார் அவர் ஓகே சொல்ல மாட்டார் கேமராமேனை பார்ப்பார் அவர் வந்து ஓகே அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவர் ஓகேம்பார் ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கிற இயக்குனர்கள்லாம் இருக்காங்க அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல ஒளிப்பதிவாளரை கோத்து விட்ருவாங்க நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு பட் இந்த விஷயத்தில் அஜித்து வந்து அந்த மாதிரிலாம் தலையிட மாட்டார்னு நான் நம்புகிறேன் ஏன்னா மகிழ்திருமே வந்து ஏற்கனவே வெற்றி படங்கள் கொடுத்தவர் அது இல்லாமல் மீகாமன்னு ஒரு பெரிய படத்தையும் கொடுத்தவர் பெரிய பட்ஜெட் படத்தையும் ஸோ அதனால் வந்து அந்த மன சங்கடம் அவருக்கு இருக்க வாய்ப்புகள் சார் இப்போ இந்த ஏகே சிக்ஸ்டி டூவில் வந்து நயன்தாரா மேம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அஜித் சார் சொல்கிறாங்க அப்படின்லாம் கேள்விப்படுறேன் சார் இதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை சார் இல்லை இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ நயன்தாராவை வந்து ஒரு பேய் புசா சிரேஞ்சிக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி கிடையாது இந்த படத்தில் அவங்க வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே வந்து விசுவாசம் படத்தில் சேர்ந்து நடிச்சிட்டாரு அதற்கு முந்தைய படங்கள்லாம் அவங்க நடிச்சிருக்கிறாங்க பில்லாவெலாம் அவங்க நடிச்சிருக்கிறாங்க பட் அது அவருக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் இந்த படத்தில் அவங்க வேண்டாங்கிற ஒரு இதை ஒரு தகவலாக அவர் சொல்லியிருக்கிறார் வேற ஹீரோயின் அப்படின்னு உண்மைதான் சார் சொன்னது தான் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஹிந்தியில் போய் அங்கிருந்து நடிகைகளை கொண்டு வரதுக்கெல்லாம் பிளான் பண்ணாங்க பல விதமாக பல இடங்களில் பேசியிருக்கிறாங்க கடைசியாக வந்து ஒரு திரும்ப திரும்ப நயன்தாராவை வந்து அந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்தது தான் அவருக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்துச்சின்லாம் தகவல் கேள்வி விக்னேஷ்வன் கொண்டு வந்தாரா சார் ஆமாம் இப்போ லிஸ்ட்டு ஃபைனல் லிஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட் லிஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா இப்போ அஜித் வந்து அவர் சம்பந்தப்பட்ட படங்களில் அந்த ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டை வந்து அவர் பார்ப்பார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு அதே மாதிரி வந்து பாடல்கள் உருவாச்சுன்னா முதல்ல வந்து அவர்கிட்ட கொடுத்து அந்த டியூன் நல்லா இருக்கான்னு கேட்டு அவர் ஓகே சொன்னால் தான் இயக்குனரே ஓகே சொல்ல முடியும் அதை இந்தளவுக்கும் அவர் இருக்காரு அஜித் இப்போ கூட அதை பண்ணுறாரு ஒரு இயக்குனர் வந்து அஜித்தை வைத்து படம் எடுக்கிற ஒரு இயக்குனருக்கு அந்த சுதந்திரம் கிடையாது அவர் வந்து முதல்ல அஜித்து கேட்பார் இருக்குன்னா ஓகே சார் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படிம்பார் ஸோ அளவுக்கு அதிலெலாம் வந்து அவர் தெளிவாக இருக்கார் அந்த மாதிரி இந்த படத்தில் நான் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதை கேட்காம திரும்ப திரும்ப அந்த லிஸ்ட்டில் அவங்க பேரை இணைத்ததால் அவருக்கு ஒரு கோபம் வந்துதுன்னு இந்த கதை விவாதம் அதெல்லாம் இல்லையா சார் கதை விவாதத்துக்குலாம் அஜித் வர மாட்டார் உள்ளே கொண்டு வந்தால் அஜித் சார் வேணாம்னு சொல்கிறார் அது மட்டும் காரணமாக இருக்காது அதையும் ஒரு காரணமாக நீங்கள் வச்சுக்கலாம் சார் இதுக்கு முன்னாடி அஜித் சார் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கா சார் நிறைய பண்ணியிருக்கிறாரு பட்டு அறிவிப்பு வரைக்கும் அறிவிப்பு வரைக்கும் போய் பண்ணதான் எனக்கு தெரியல பட் ஆரம்ப கட்டத்திலே அவருக்கு பிடிக்கலன்னா அது வேண்டாம் அப்படிங்கிறத முகத்துக்கு நேராக சொல்கிற ஒரு நடிகர் தான் அவர் பட் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு அவரை வந்து ரொம்ப சீண்டிருக்காங்களோன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி இல்லைன்னா அவர் வந்து இப்படி இப்படி வந்து ரொம்ப வெளிப்படையாக அவர் வேணான்னு சொல்லவே மாட்டார் ஸோ அது வந்து இதில் நடந்திருக்கு அதுதான் திரும்ப திரும்ப அதனுடைய காரணம் வந்து பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டால் கூட எதுவும் உண்மையான காரணங்கிறது அஜித்துக்கு தான் தெரியும் பட் இதுக்கு முன்னாடி அப்படி அவர் பண்ணதான் எனக்கு ஞாபகம் சார் இப்போ ஏகே சிக்ஸ்டி டூ லைக்காக தான் வந்து அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க மியூசிக் டைரக்டராக வந்து அனிது தான் இருந்தார் ஆனால் இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் அனிருத் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சோஷியல் மீடியா வந்துகிட்ருக்கு அஜித் சாருக்கும் அனீப் சாருக்கும் ஏதாச்சும் வார் ஏதாச்சும் இருக்கா சார் இல்லை அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்று இன்னைக்கு அனிருத் பேரை போட்டால் அதற்கான பிஸ்னஸ்ங்கிறது வேறையாக இருக்குது நீங்கள் ஆடியோ ரைட்ஸ் பெரிய அளவு விற்கலாம் படமே வந்து அனிருத்துக்காக ஒரு பெரிய ரேட்டு கொடுக்குறவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அனிருத்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா தான் டைரக்டர் முடிவாக இருக்கிறாரு மற்ற மற்ற விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அதில் சந்தோஷ் நாராயணன் வராருன்னெலாம் பெரிய வெளியில் தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் உண்மை கிடையாது அவங்க இன்னும் ஃபிக்ஸ் பண்ணவே ஆரம்பிக்கல ஒருவேளை மீண்டும் அனிருத்தே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று பட நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சிவன் அனிருத்து படத்துக்காக ரெண்டு பேருக்குமே அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ சிவனை வச்சு வேறு படம் நம்ம எதிர்காலத்தில் வேறு ஹீரோ வச்சு பண்ணலாம் அது இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அதே மாதிரி அணுருத்து கொடுத்த அட்வான்ஸை திரும்ப வாங்கியிருக்க மாட்டாங்க சார் நாங்கள் வேறு படம் சொல்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க நிச்சயமாக அந்த படம் அஜித் படமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டைங்கிற முடிவுக்குள்ளே வர வேண்டாம் ஓகே சார் நிறைய அப்டேட் சொன்னீங்க சார் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி